நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நாளைக்கு கட்டாயமாக இந்த தவறை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஆங்கில வருடப்பிறப்பின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான். தமிழர் மரபுப்படி பார்த்திங்க அப்படின்னா சித்திரை 1 வந்துட்டு புத்தாண்டாக கொண்டாடுவோம். அதுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குது, அதை நம்ம கடைபிடித்து வருகின்றோம். இப்போ நீங்கள் ஜனவரி 1 கொண்டாடணும்னு நினச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். கட்டாயமாக பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது மார்கழி மாதத்தில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஜனவரி 1 அன்னைக்கு வீட்டை அலங்காரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டே கோலம் போடுவோம். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஜனவரி 1 காலையில் 4 to 6 எந்திரிச்சு கோலம் போடுறது தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலை, அந்த காற்று வந்து உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு இருக்கும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கோலம் ரொம்ப பெருசாக போடணும்னு நினச்சாலும் காலையில் 4 to 6 வந்துட்டு அந்த கோலத்தை போடுங்க. கட்டாயமாக உங்கள் உடல் நலத்தோடு சேர்ந்து அந்த வருடமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. சில பேர் வந்துட்டு புத்தாடை எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த புத்தாடை அணியணும் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது, அப்படியே அணிந்து விட வேண்டாம். கண்டிப்பாக அந்த புத்தாடைகளில் இருக்கக்கூடிய தோஷத்தை களைந்து விட்டு அதன் பிறகு அணியுங்கள். எப்படி அப்படின்னா, நம்ம பாரம்பரியப்படி மஞ்சள் எடுத்துக்கொண்டு அதை நீரில் கலக்கிட்டு உங்கள் சட்டையோ அல்லது சேலை நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள், இந்த மாதிரி எந்த புத்தாடை இருக்கின்றதோ அந்த புத்தாடைகளில் கங்கில் வந்துட்டு மஞ்சள் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அணிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் புது ஆடைகளை அப்படியே அணிவதற்கு பதிலாக முதல் நாளே வந்துட்டு அதை அலசி போட்டுட்டு அணியறது தான் வந்துட்டு உத்தமம். ஏன்னா அதில் ஏதாச்சும் வந்துட்டு பல பேர் கைப்பட்டிருக்கு இன்ஃபெக்ஷனாக இருந்ததுனா கூட அது எல்லாத்தையுமே போக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சு அணிவது கூட நல்ல முறை தான். அதனால் இதை கடைபிடித்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த நாளை கொண்டாடணும்னு நினச்சாலும் சரி, அது ஜனவரி 1 இல்லை, வருடத்தோட முதல் நாளாக நினைக்கிறனால உங்கள் வீட்டு பெரியவர்கள்கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போங்க. அப்போ தான் உங்களோட கொண்டாட்டம் அப்படிங்கிறது நிறைவு பெறும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா விளக்கு ஏற்றுறதை பற்றி நம்ம போன பதிவிலேயே சொல்லிட்டோம். முடிஞ்சளவுக்கு காலையில் 4:30 வந்துட்டு விளக்கேற்றுங்க நண்பர்களே. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறையை நாம் தாண்டி செல்லக்கூடாது. அதாவது எதுவுமே நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவ் தான் இல்லைங்களே, ஆனால் மரபுகளை நாம் மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகின்றேன். அதனால தான் நம்ம சொல்கிறது, இன்றைக்கி கோவிலெல்லாம் நீக்கி வச்சுருக்காங்களே, அப்போ அவங்க பூட்ட வேண்டியதானே அப்படின்னா நம்ம போகிறனால அவங்க நீக்கி வைக்கிறாங்க அவ்வளோதான். அவங்களுமே வந்துட்டு ஆகம நெறியை மீறுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பரவலாக எல்லாத்துக்கிட்ட இருந்து இதற்கு ஒரு எதிர்குரல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அர்த்தராத்திரியில் நீக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம முதல்ல வந்துட்டு புரிஞ்சுக்கணும், நம்ம சரியாக இருக்கணும். அதனால் வந்துட்டு கடவுளை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டாலும் காலையில் 4:30, ஏன்னா மார்கழி மாதம் ரொம்ப நேரமே நீக்கிடுவாங்க, 4:30 வந்துட்டு சாதாரணமாகவே நீக்கணும். அப்படி தான் நீக்கி பூஜைகள் இந்த மார்கழி முழுவதுமே நடக்கும். அதே மாதிரி 4:30 நீங்கள் போங்க, போய் சாமி தரிசனம் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வந்துடும் அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். பிறருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை நாளைக்கு கொடுங்க. முதல் நாள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே பட்டுட்டனால இன்றைக்கே நீங்கள் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் மனசில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது அந்த வருடம் முழுவதும் நீடிக்கும் அப்படிங்கிறது. பெற்றவங்கக்கிட்ட இன்றைக்கி எக்காரணத்தை கொண்டும் கெட்ட பெயர் எடுத்து தராதீங்க. அதே போல ஊரார் வாயிலையும் வந்துட்டு விழுகக்கூடாது அப்படிம்பாங்க. மற்றவர்களிடம் இருந்து பழிச்சொல் பெறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த தவறுகளையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மாற்றா இந்த நாளில் நீங்கள் சில நல்ல விஷயங்களை செய்கிறது வந்து ரொம்பவே உத்தமமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அழிந்து வரக்கூடிய நமது மரபு சின்னங்களை காக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக விடுமுறையாக இருக்கனால பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்க புராதனமிக்க இடங்களுக்கு போயிட்டு அதை சுத்தப்படுத்துங்க. இல்லை இன்னைக்கு காலையில் அந்த 4 to 6 மெடிடேட் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது.
அன்னதானம் உங்கள் கையால் கொடுங்க. கோவிலுக்கு போனீங்களா, உங்கள் கையாலேயே வந்துட்டு அன்னதானம் கொடுங்க. அந்த ஆலய தூய்மை பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நாம் நினைக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளன்று இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், தன்னம்பிக்கை உருவாகும், அந்த வருடத்தை நீங்கள் முழுமையாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. அதனால் நம்ம மேல் சொன்ன எந்த தவறுகளையும் தயவு செய்து செய்து விடாதீர்கள். அதே போல் நம்ம உங்களுக்கு பரிந்துரைத்த சில நல்ல விஷயங்களை அதில் எது உங்களுக்கு முடிகின்றதோ அதை செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனமும் சரி உடலும் சரி சுத்தமாகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.